நிறைய ஆஃபர்ஸோட டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பா வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்க. நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிருங்க, வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் இன்றுடன் முடிகின்ற அக்டோபர் மாதத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதியில் இயல்பை விட 43% குறைவாக பதிவாகியுள்ளது. பதிவான மழையின் அளவு 98 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 17 மில்லிமீட்டர், 171 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 43% குறைவு. கடந்த 123 ஆண்டுகளில் இது 9வது முறையாக குறைவான மழையாக பதிவாகியுள்ளது. ஒரு மாவட்டத்தில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக அதிக அளவாகவும், 6 மாவட்டங்களில் இயல்பையொட்டியும், 16 மாவட்டங்களில் இயல்பையுடைய குறைவாகவும், 17 மாவட்டங்களில் இயல்பை விட மிக குறைவாகவும் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வருகின்ற 3 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்களும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான சிறப்பு எச்சரிக்கை எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் இன்றுடன் முடிகின்ற அக்டோபர் மாதத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 98 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 171 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 43% குறைவு. கடந்த 123 ஆண்டுகளில் 9வது முறையாக அக்டோபர் மாதத்தில் மழை குறைவாக பதிவாகியுள்ளது. அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு மாவட்டத்தில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக அதிக அளவாகவும், 6 மாவட்டங்களில் இயல்பை ஒட்டியும், 16 மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும், 17 மாவட்டங்களில் இயல்பை விட மிக குறைவாகவும் மழை பதிவாகியுள்ளது. தற்பொழுது தமிழக கடற்கரை பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டலத்தில் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. மீனவர்களுக்கான சிறப்பு எச்சரிக்கை எதுவும் இல்லை. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதியில் லேசான மழை பெய்யக்கூடும். லேசான முதல் மிதமான மழை பெய்யும். அதாவது வடகிழக்கு பருவமழை தற்பொழுது பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சிஸ்டம் எதுவும் கிடையாது. கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ஈஸ்டர்லி வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய கிழக்கலைகள் தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இந்த மாதிரி விட்டு விட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ எதுவும் இல்லாத நிலை இருக்கிறது. அதனால் இந்த மாதிரி நிகழ்வு இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்படி இருக்கும். நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்துக்கான முன்னறிவிப்பு இன்று மாலை வெளியிடப்படும். இன்று மாலை டெல்லியிலிருந்து கொடுப்பாங்க மாதத்திற்கான இது. இரவு நேரத்திலையும் அதிகாலையிலையும் பனிமூட்டமாக இருக்குது. அது மழை பெய்த பிறகு அந்த மாதிரி இருக்குது. என்ன, அதாவது பனிமூட்டம், அதாவது இது பார்த்தீங்கன்னா காற்றிலிருந்து இன்னும் வந்து நம்ம காற்று நிறைய வேகமாக அடிக்கல. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோவா இல்லை, கிடையாது. தரை இப்போது ஈரமாக இருக்கும்போது, இப்போ மேகக்கூட்டமாக இருக்கும்போது இருக்காது. மேகக்கூட்டம் முடிந்த பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்கின்ற ஈர துளிகள்லேருந்து அந்த டஸ்ட்டில் பார்ட்டிகல்ஸ் கண்டென்ஸ் ஆச்சுன்னா நமக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை தெரியும். மற்றும் ஒரு பனிப்பான மாதிரியான இது தெரியும். காற்றோடைய வேகம் அதிகரிக்கல. காற்றோடைய அதிகம் வேகம் அடிக்காத போது, மூமெண்ட் இல்லாத போது காற்றில் ஈரப்பதம் இப்போ இருக்குது. மண்ணில் ஈரப்பதம் இருக்குது. இரவு நேர பகுதியிலிருந்து உங்களுக்கு அந்த வெப்பத்தின் காரணமாக வாகன புகை இதெல்லாம் இருக்கின்ற பொழுது அதில் போய் கண்டென்ஸ் ஆச்சுன்னா அந்த சூழ்நிலை தெரியும்.
வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் ஆக்டிவ் ஸ்பெல்ன்றது இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்பெல் தான், இந்த மாதிரி தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இது. ஏன்னா அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3-4 தினங்களை தவிர பெரும்பாலான தினங்களில் கிழக்கு திசை காற்றுடைய வேகம் வெகுவாக இயல்பை விட குறைவாகத்தான் இருந்தது. அதனால் உங்களுக்கு இதுதான் சூழ்நிலை. மழை மழை வந்துன்னா மழையில் வேஷ் அவுட் ஆகும். மழை இருக்கும் பொழுது வேஷ் அவுட் ஆகும். ஆமாம், இது வந்து எல்லினோ ஆண்டு, அதோட பாசிட்டிவ் ஐஓடியும் இருக்கக்கூடிய ஆண்டு, அது இரண்டு கடலின் மொழி இருக்கக்கூடிய ஆண்டு. நமக்கு வந்து வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தெர்மோடைனமிக்ஸ் நல்லா இல்லை. கடந்த பார்த்து நல்ல காற்றின் வாய் ஈரப்பதமோ அதனுடைய குவிவோ அதெல்லாம் இருக்கக்கூடிய நிலை இல்லாத போது ஒன்லி ஈஸ்டர்லி வேவ்ஸ் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. கிழக்கிலிருந்து மேற்காக நடந்து சொல்லக்கூடிய ஃபீபிள் சிஸ்டம்ஸ் தான் நடந்துட்டுருக்கு. ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காற்று தாழ்வுநிலையோ காற்று தாழ்வு மண்டலமோ இல்லை. ஆரம்பத்திலேயே நமக்கு வந்து வங்கக்கடலில் ஒரு புயலும் அரபிக்கடலில் ஒரு புயலும் நகர்ந்து சென்று உருவாகி நகர்ந்து சென்ற காரணத்தால் காற்றின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டது, ஈரப்பதத்துடைய அளவோடு அளவு மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு கிழக்கு திசை காற்று உருவானது. அந்த காற்றும் அவ்வளோ வலுவாக இல்லை. காற்றில் ஈரப்பதத்தோடைய அளவும் இருக்கும்போது டைனமிக்ஸ் இருந்தால் தான் நம்ம ஃபார்ம் ஆகும். நம்ம 2015 ஒவ்வொரு எல்லினோவும் எல்லினோ எல்லாமே ஒவ்வொரு எல்லினோவும் நல்ல மழை கொடுக்கும் அப்படின்லாம் கிடையாது. வானிலையை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லினோவும் இருக்குது, ஐஓடியும் இருக்குது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 16 ஆண்டுகள் இந்த மாதிரி இருந்திருக்கு. 16 ஆண்டுகளில் 9 ஆண்டுகள் இயல்பை ஒட்டியும், 5 ஆண்டுகள் இயல்பை விட அதிகமாகவும், 2 ஆண்டுகள் இயல்பை விட குறைவாகவும் இருந்தது. அப்போ அந்த 2 ஆண்டு அது எல்லாவற்றுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தை எடுத்துகிட்டு இருக்கோம், அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட குறைவாக இருக்குது. நவம்பர் மாதத்தில் இயல்பையோடு அதிகமாக இருக்குமா இல்லையான்னு பார்க்கும்பொழுது அக்டோபர் மாதத்தில் குறைவாக இருந்து நவம்பர் மாதத்தில் குறைவாக இருந்ததுக்கும் அக்டோபர் மாதத்தில் குறைவாக இருந்து நவம்பர் மாதத்தில் அதிகமாக இருந்திருக்கும் ஈக்குவலாக தான் இருந்தது. 11 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் எல்லாம் இருக்குது. ஸோ அப்பப்போ அந்த டைனமிக்ஸ் பொறுத்தா இருக்குது. அதான் நம்ம சொல்கிறோமே, ஆரம்ப காலகட்டத்தில் 2 புயல் நடந்து சென்று போயாச்சு. காற்றில் ஈரப்பதத்துடைய அளவு குறைவு, அதனோட டைனமிக்ஸ் இல்லை, தெர்மோடைனமிக்ஸ் இல்லை, வெப்ப இயக்கவியல் இது இல்லை. நமக்கு வந்து காற்று இயல்பு அளவு காற்றை விட வெகு குறைவாக இருந்திருக்கு. காரணமாக இருக்குது நமக்கு வந்து இது இல்லை, பெரிய நிகழ்வுகள் எதுவும் இல்லை. காற்றில் வந்து வெகுந்து அதை ட்ரிகர் பண்ணக்கூடிய அளவுக்கு மாய்ஸ்சர்ஸ் எல்லாம் இது பண்ணி கண்டென்ஸ் பண்ணுற அளவுக்கான சிஸ்டம்ஸ் எதுவும் இல்லை. இயல்பான காற்றில் என்ன வேகம் இருக்கும் அந்த நிலையை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.